ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஜய் கடைக்கு வந்துட்டு போன விஷயத்தை பற்றி கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வீட்டுக்கும் வந்திருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற தருணத்தில் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கங்கா ஊரில் ஏதோ பிரச்சனையாக என்னை வர சொல்லியிருந்தாங்க, நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் மட்டும் எதுக்கு தனியாக போகிறீங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. பக்கம் கொடைக்கானல் போயிட்டு இருக்க விஜய் காவேரி பண்ண எல்லா விஷயங்களும் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கொடைக்கானல் போன விஜய் எல்லா இடத்துலையும் தேடி அலையிறாரு, காவேரி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு, அங்கேயும் இல்லாததுனால எல்லா இடத்துலையும் தேடி ரொம்பவே அப்செட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. பக்கம் கொடைக்கானல் போன காவேரி குமரன் ரெண்டு பேரும் விஜயை பார்க்க, எங்க காவேரி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க, நடந்த விஷயத்தை எதையும் மறைக்காம எல்லாத்தையும் ரெண்டு பேர்கிட்டயும் விஜய் சொல்ல, என்னங்க இப்படி சொன்னா இப்படி, அப்ப காவேரி எங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்கிறாரு விஜய். இந்த பக்கம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன காவேரி நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர்கிட்ட ஷேர் பண்றாங்க. காவேரி அங்க என்னதான் நடந்திருந்தாலும் நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்க கூடாது, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், நீ வந்ததுக்கு அப்புறமா அங்க எந்த மாதிரியான நிலைமை வந்திருக்கோ நீ கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும். இதை விட்டா வேற வழியும் தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, அடுத்ததா பசுபதியும் கொடைக்கானலுக்கு வராரு. அவரோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டதுனால காவேரியை வந்து தாக்குறாங்க. அந்த தருணத்துல விஜய் வந்து பசுபதி கிட்ட இருந்து காவேரியை வந்து காப்பாத்துறாரு. தருணத்துல காவேரியை பார்த்த விஜய் தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு காவேரி கிட்ட. மன்னிச்சுடு காவேரி, இனிமேல் நான் உன்னை திட்டவே மாட்டேன், தயவு செய்து வீட்டுக்கு கிளம்பி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பேச, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, இப்படியே விட்டுருங்களேன், நான் இப்படியே இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, என்னால் அப்படிலாம் விட்டுலாம் போக முடியாது காவேரி, தயவு செய்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதுன்னு பேர்ல காவேரியை எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.